கிரிக்டிவி ஃபோ யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட் ஓடி த்ரீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, மறக்காம நம்ம கிரிக்டிவி ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான கிரிக்கெட் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்ட் தான் டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியா வந்து ஓப்பனிங்கில் இறங்கும் போது இன்றைக்கி ஓப்பனர்ஸ் அந்த அளவுக்கு அடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் வந்து ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுருந்தேன். பிகாஸ் ரோஹித் சர்மா இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம் அண்ட் சுக்மன் கில் வந்து அவருமே வந்து ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் மேலே வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷராக இருந்தால் எனக்கு வந்து அது கொஞ்சம் இதுவாக இருக்கும், என்னை அப்படியே ஃப்ளோவில் ஆட விட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே ஒரு ரன்ஸாக வந்து என்னால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே வந்து என்னால் இதே ஃபார்ம்லேருந்து இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இல்லை. பட் ஓப்பனர்ஸ் இன்றைக்கி இறங்கி ஆடினாங்க, தரமான ஸ்கோரு, ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடித்தாங்க, ஓகேவா? இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேஸ் அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, விராட் கோலி அண்ட் இஷான் கிஷன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன், அந்த ஒரு ரன் அவுட் வந்து ஆச்சு. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிரீஸ்க்கு வந்து பார்த்து ஓடிட்டாங்க. ஸோ அந்த விராட் கோலி எஸ்கேப் ஆகிட்டாரு, இஷான் கிஷனுக்கு வந்து விக்கெட் விழுந்தது. அண்ட் ஹர்திக் பாண்டியா ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாரு, ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூஷன். கரெக்டான ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஒரு ரன்ஸ் வந்து இருந்தது. அந்த ஒரு 50 ரன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்கு வந்து ரொம்ப தேவையான ரன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். வாஷிங்டன் சுந்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போத் பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி அந்த அளவுக்கு பெருசாக வந்து எதுவுமே வந்து அவரால் இது பண்ண முடியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படியோ வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே வந்து நியூசிலாண்ட் கையில் தான் இருந்தது மேட்ச். நல்லா வின் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இதில் இருந்தது. ஏன்னா கான்வே வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தார், பயங்கரமாக பிடிச்சி பால்லாம் அடித்து வீச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருமே வந்து செஞ்சுரி தாண்டி வந்து போய்கிட்டு இருந்தார். ஸோ இது வந்து நியூசிலாண்ட் கையில் இருந்த அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ஸ் நல்லா வந்து விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷர்துல் தாக்கூர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஸோ எப்படியோ வந்து விக்கெட்ஸ் எடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 90 ரன்ஸ் வித்தியாசத்தில் இந்தியா வந்து இன்றைக்கி ஜெயிச்சிட்டாங்க.